தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மொழிகளில் நடித்து மிகப்பெரும் ஜாம்பவானாக நடித்த சரத் பாபு சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக உயிர் நீத்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய திரை வாழ்வு மற்றும் தனிப்பட்ட வாழ்வு குறித்த செய்திகள் அதிகமாக வெளிவந்து ரெண்டாகி கொண்டிருக்கிறது. அதிலும் அவருடைய இரண்டு திருமண முறிவு பற்றிய செய்தி தான் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர் தன்னுடைய 60வது வயதில் 3வது திருமணம் செய்து கொள்ள இருந்தது அப்போதைய நாளில் மிகப்பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. சொல்லப்போனால் தன்னுடைய 2வது விவாகரத்திற்கு பிறகுதான் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் இளம்பெண் ஒருவரை தான் அவர் திருமணம் செய்து கொள்ள இருந்தாராம். இது பற்றிய செய்திகள் வெளிவந்த போது கூட அவர் எனக்கு ஒன்றும் வயதாகிவிடவில்லை, நான் மனதால் இளமையாகத்தான் இருக்கிறேன் என்று கூறி பலரின் வாயையும் அடைத்தார். இது பெரும் பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருந்த சமயத்தில் தான் சரத்பாபுவும் நமீதாவும் ஒன்றாக இருந்த போட்டோ மீடியாவில் வெளியானது. ஏற்கனவே அவர் 3வது திருமணம் என்று சொன்னதால் நமீதா தான் அந்த பெண் என முடிவு கட்டி பல பத்திரிகைகளும் செய்தியை வெளியிட்டது. இது பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்திய நிலையில் இதனால் டென்ஷனான சரத்பாபு இந்த செய்தி வெறும் வதந்தி தான், அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது என்று கூறினார். மேலும் ஒரு விழாவில் தான் நான் நமீதாவை சந்தித்தேன், மற்றபடி அவரை பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்று தெளிவுபடுத்தினார். அதன் பிறகு இந்த பிரச்சனை ஓரளவு ஓய்ந்தது. இருந்தாலும் அவருடைய 3வது திருமணம் யாருடன் நடக்கும் என பல மீடியாக்களும் உன்னிப்பாக கவனித்து வந்தது. ஆனால் வருடங்கள் கடந்த பிறகு அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடக்கவே இல்லை. அந்த வகையில் சரத்பாபு சிக்கிய மிகப்பெரிய சர்ச்சை என்றால் அது இந்த 3வது திருமணம் பற்றிய செய்திதான். பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு தனிமையில் காலத்தை கழித்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.